என்னும் எழுத்தும் கணிதம் அலகு எண் 1 வடிவங்களை அறிவேன். வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு இருபரிமாண வடிவங்கள் தான் பார்க்க போகிறோம். வடிவங்களை பற்றி ஏற்கனவே படித்தாச்சு. இன்னைக்கு இருபரிமாண வடிவங்கள் தான் படிக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன செயல்பாடு பார்க்கலாமா? இந்த செயல்பாட்டை நான் உங்களுக்கு ஒரு கதை மூலமாகவே சொல்ல போகிறேன். செயல்படணுன்னே என்ன பொருட்கள் தேவைதானே பார்க்குறீங்க? நமக்கு கருப்பு வண்ண வரைபட அட்டை வேணும், மணல் அல்லது கோலப்பொடி வேணும். நம்மக்கிட்ட இங்கே மணல் இருக்குது, அதை எடுத்துக்கலாமா? இந்த பிளாக் கலர் சார்ட்டை நான் வந்து தோசைக்கல் மாதிரி அந்த வடிவில் வெட்டி எடுத்துக்கிறேன். மணலை வச்சு தான் தோசை சுட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கதை கேட்கலாமா? முகிலும் செல்வியும் இரவு உணவு சாப்பிட உட்காந்துருந்தாங்க. இரண்டு பேரும் அவங்க அப்பா கிட்ட, அப்பா அப்பா இப்போ சாப்பிட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. உடனே அப்பா அவங்கக்கிட்ட, தோசை தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஐ, தோசையா? அப்போது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஊற்றி தரணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்பா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் விதவிதமாக தோசையை சுட்டு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.